வணக்கம். நம்ம ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் எதிர்பார்ப்போம். ஒன்று வந்து அந்த கோர்ஸ் முடித்த உடனே நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கணும். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கில், அதாவது அந்த கோர்ஸ் முடித்த உடனே நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு கேப்பபிளாக இருக்கணும். எங்கள் ஸ்டூடெண்ட் புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க மாணவன் லேர்ன் கோடோடைய ஆங்குலர் கோர்ஸை வந்து தருவா படிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்தவங்க ஆங்குலர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மாறி இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரைனிங் பீரியடில் அவங்க டெவலப் பண்ண அந்த ரியல் டைம் ப்ராஜெக்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்டோடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய மாணவன் கோர்ஸோடைய குவாலிட்டி. நிறைய பேருக்கான டவுட் என்னன்னா நம்ம செல்ஃபாக படிக்கும் போது நாலேஜ் இருக்குமா, இல்லை வந்து நம்மளால செல்ஃபாக ப்ராஜெக்டை டெவலப் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஹாய், ஐ எம் புவனேஸ்வரி. நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணேன். நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன படிக்கணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருந்தேன். யூடியூப் சேனலில் நிறைய பார்ப்பேன், யூடியூப் சேனல்லாம் ஆங்குலர் கோர்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு அதில் வந்து மாணவன் யூடியூப் சேனல் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் ஆங்குலர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் கற்றுக்கினதுனால தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு ரியல் ப்ராஜெக்டில் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரைனிங்கில் இருக்கும் போது ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணது என்னுடைய யூஐ என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹோம் பேஜு. ஹோம் பேஜு ஜஸ்ட் ஒரு வெல்கம்ன்ற கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் டாஸ்க் லிஸ்ட். இந்த டாஸ்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டை ஆட் பண்ணி டெலீட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் ஆப் தான். ஆட் பண்ணும் போது ஒரு எத்தனை லிஸ்ட்டை ஆட் பண்ணுறோன்ற கவுண்ட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் கஸ்டமர். ஒரு லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பேஜ் யூசர் க்ரியேஷன். இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்காங்கன்ற ஒரு கான்செப்ட் தான். நான் ஆக்டிவ்னு கிளிக் பண்ணும் போது எனக்கு ஆக்டிவில் இருக்கவங்க மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணணும். நான் இன்ஆக்டிவ்னு கிளிக் பண்ணும் போது யாரெல்லாம் இன்ஆக்டிவில் இருக்காங்களோ அவங்க எனக்கு ஷோ பண்ணணும். இன்ஆக்டிவாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வந்து நோ கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் வந்து எஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரியலில் நான் இந்த டேட்டாலாம் பேக்கெண்ட்லேருந்து கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒன் காண்டாக்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் வந்து மேண்டட்டரி. நான் ஏதாவது மிஸ்டேக்காக கொடுத்தனோ அந்த இமெயில் வந்து வேலிட் ஆகாது, இன்வேலிட். நான் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணிவிட்டு நான் இங்கே நான் சப்மிட் பண்ணதை நான் இங்கே போய் செக் பண்ணுறேன்னு சொல்லு. நான் கொடுத்த வேல்யூவெல்லாம் இங்கே ஷோ பண்ணதை பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு கூகுள் சார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சார்ட்டோ ஃபர்ஸ்ட் ஒன் பை சார்ட்டோ. பை சார்ட்டில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கேன்னா ஃபர் டே வந்து நான் என்னென்ன வேலைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார் சார்ட், காப்பர், சில்வர் அதெல்லாம் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத மீன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டூனட் சார்ட். டூனட் சார்ட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. இந்த டூனட் சார்ட்க்கும் ஃபை சார்ட்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். இந்த ஹோல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, அதர்வைஸ் எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட்டு ஒன் கேனட் சார்ட். கேனட் சார்ட்ன்றது என்னென்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொரு டாஸ்க்கும் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது மீன் பண்ணோம். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த கேனட் சார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதில் நிறைய கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி ரியல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க்கு நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.